எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் அத்தி மரம் வச்சுருக்கோம். அத்தி பழம் பழுத்திருக்கு. அத்தி பழத்தை பாருங்கள். இந்த அத்தி பழம் சாப்பிட்டு வந்தால் சுகர் குறையும். எங்கள் வீட்டுக்காரருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், சுகர் குறையும். அத்தி பழத்தில் வர்ற பால் வந்து வாயில் உதட்ட எங்கே புண்ணு இருக்கோ, வாய் புண்ணு இருக்கோ, அங்கே வச்சு அந்த பாலை வச்சா சரியாயிடும். முடி வந்து நீளமாக வளரும். அத்தி பழத்தை ஊற வச்சு தண்ணியில் தினம் ரெண்டு பழம் மூணு பழம் ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிட்டா ஹார்ட் ப்ராப்ளம் சரியாகும், கல்லீரல் சரியாகும், வாய் துர்நாற்றம் நீங்கும். வெண்குஷ்டம் நீங்கும். காலில் வெண்குஷ்டம் வந்திருக்கிற இடத்த அந்த அத்தி பழத்தோட பாலை தொட்டு வச்சோம்னா பழைய கலர் வந்துடும், அந்த வெண்குஷ்டம் போய் பழைய கலர் வந்துடும், கல்லீரல் குணமாகும், துர்நாற்றம் இதாக சுத்தமாகும். இந்த அத்தி பழத்தை சாப்பிட்டு வர்றதுனால உங்கள் வீட்லேயும் ஒரு செடி ரெண்டு செடி வச்சு அதை பார்த்தீங்கன்னா, அதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த பயனோட இது தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக்